Hi viewers, நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நம்ம பென்ட்ரைவ் டீம் வந்து ஆரம்பித்து அது வாட்ஸ்அப்பில் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நிறையா சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம பென்ட்ரைவ் வாங்கிட்டு என்னென்ன செய்யணும், மிடி ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற பென்ட்ரைவில் மொத்தமாக நம்மளுடைய பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் மொபைலில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மை மியூசிக் மாஸ்டர் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இதெல்லாம் வச்சுட்டு அந்த பென் ட்ரைவை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட் பண்ணிட்டு எப்பயுமே இந்தமாரி மிடி போர்டில் ஃபஸ்ட்டு போர்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த பென் ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்கள், ஃபார்மேட் பண்ணும் பென் ட்ரைவை. இப்போ i455 நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா ஒரு 2 நிமிஷம் அதை பிளிங்க் ஆகிட்டு யூஎஸ்பின்னு பிளிங்க் ஆகிட்டு அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கும் அந்த யூஎஸ்பிங்கிறது. அதை நீங்கள் அந்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா இந்த கீபோர்டு யூசர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மிடி ஃபைல், அதாவது நிறையா இருக்கும், 400 பாட்டு பக்கமாக இருக்கும். நீங்கள் அவ்வளவும் எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், ஒரு இதுக்கு போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல், ஒரு 5 பாடல் ஃபுல் மிடி இருக்குது. பிஜிஎம் பேச்சஸ்ன்னு இருக்கும், அதாவது பிஜிஎம் மட்டும் கட் பண்ண மிடி ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 பாட்டு எடுக்கிறீங்கன்னா ஃபுல் மிடியும் வச்சுங்க, பிஜிஎம் பேச்சஸும் வச்சுங்க. இல்லைனா பிஜிஎம் பேச்சஸ் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுபோல் நீங்கள் பண்ணோம். இப்போ இந்த பென் ட்ரைவில் நான் வந்து இப்போ இன்றைக்கி சின்ன சின்ன வண்ண கோயில் அந்த பாட்டோட ஃபுல் மிடி ப்ளஸ் பிஜிஎம் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த பென் ட்ரைவ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும் போர்டில். இப்படி இன்சர்ட் பண்ணோன்னு உங்களுக்கு யூஎஸ்பி அப்படிங்கிறது பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு இதாகிடும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1 to 1 வந்தோடனே இதில் நம்ம பார்க்குறது. இப்போ நான் வந்து ஃபுல் மீடி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளே ஆகும். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சாங் ஃபுல்லாக அப்படியே ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து பிஜிஎம் பேச்சஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பிஜிஎம் ப்ளே மட்டும் பண்ணுறேன். சின்ன கோயில் பாடும் பாட்டு கேட்குதா? அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு பிஜிஎம் பேச்சஸும் இதுமாரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன கோயில், அது வண்ண சின்ன கோயில் பாட்டு, இது வந்து சின்ன கோயில் பாடும் பாட்டோட பிஜிஎம் பேச்சஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகிருக்குள்ளே, பட் இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் இது போல் சாங்ஸை நீங்கள் பென்ட்ரைவில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதை விட பெஸ்ட் ஆப் இருக்குது. நீங்கள் ஆப்பில் வச்சிட்டிங்கன்னா இதை விட நீங்கள் அட்வான்ஸ்டாக அதில் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிற வீடியோ மிடி, அது 2 இது இருக்குது. மிடி ஓயாகர் ஃபெரின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, மிடி சீட் மியூசிக்லையும் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீபோர்டில் கூட இன்கேஸ் நீங்கள் எட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனில் பண்ண முடியாது. மொபைல்னாக்க ஒன்றும் பிரச்சனை, அதில் வந்து ஒரு அவுட் எடுத்து ஆம்பில் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் டோன்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அது வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுபோல் நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.